அடிப்படையில் ஒரு அப்பிள் பழத்தினதும் மாம்பழத்தினதும் விலைகள் முறையே தெரிவு செய்யன்னு கேட்டிருக்காங்க சார். அப்ப மாம்பழத்தினதும் அப்பிள் பழத்தினதும் விலைகள கூட்டுத்தொகை 70 அப்பிள்ளிருந்து மாம்பழத்தை கழிச்சா 10 ரூபாய்னு தந்திருக்காங்க சார். அப்ப நாங்க 70 10 கூட்டணும் 80 80 ரெண்டால பிரிச்சா சார் 40 40 அது விலை கூடிய பொருளா இருக்கும். விலை கூடினது நாங்க எதுன்னு பார்த்தோம்டா சார், கழித்தல் அடையாளத்துக்கு முன்னுக்கு வர்றது வந்து கன்சரப்பு பார்த்தாலும் பெருமாதிரி கூடியதா இருக்கும். அப்ப அப்பிலுக்கு 40 ரூபா அப்ப வந்து வந்து நாங்க 70 10 கழிச்சா 60 60 ரெண்டால பிரிச்சா 30 30 வந்து மாம்பழத்திடவில்லை சார். அப்ப ரெண்டாவது விடை ₹40 ₹30 சார். யார் யாரு போட்டிருக்காங்கன்னு சொல்லுவீங்களா? ரைட், ஓகே, அதுல கவனிச்சு கொள்ளுங்க. அது சரியான விடை ரெண்டாவது அப்படின்னாலே ஓம் சார், ரெண்டாவது விடை. ரெண்டாவது விடை சரி, ஓகே. யார் யாரு போட்டிருக்காங்கன்னு சொல்லுவீங்களா? முதலாவது போட்டிருக்கிற அஞ்சலிக்கா, ரெண்டாவது லிகிசா, மூன்றாவது தயோமிக்கா, நாலாவது லக்ஸயா, சாரி லுக்ஸயா, யார் அது சொன்ன? இல்ல சார், நான் முதலாவது லிலிஷா, ரெண்டாவது தயோமிக்கா, மூன்றாவது லுக்ஸயா, நாலாவது கேஷி, காஞ்சாவது ருத்ரா, நாறாவது அப்படி போகும். தயாரா அஞ்சலிக்கா முதலாம் இடம், ரெண்டாம் இடம் லிதிசா, மூன்றாம் இடம் தயோமிக்கா, நாலாவது லுக்ஸயா, அஞ்சாம் இடம் கேசிக்கா, ஆறாவது ருத்ராங்கன், ஏழாவது இசாரிக்கா, எட்டாவது சஞ்சனா, ஒன்பதாவது அனுஸ்மிகா, பத்தாவது டியன்ரா, பதினோராவது எஸ்தர், பன்னெண்டாவது மகிசா, 13 லீனா, 15 14 ஒரு ஐடியில் இருக்கிறாள், பேர் இல்லை. ரைட், சொல்லுங்க. ஹர்ஷிகா, எஸ், எத்தனையா மாட்டுமா? சரி, கவனிச்சு கொள்ளுங்க, அந்த ரெக்கார்ட் போட்டு விடுவோம். எத்தனையாவது பார்ட் 1 பார்க்கணும் நாங்க? டெய்லியா போற டெஸ்ட் செய்றீங்களா? ஐக்யூ டெஸ்ட் எல்லாம் ஓம் சார் செய்யலனா? ஓம் சார் ஓம் சார் 100 மார்க்ஸ் எடுத்தேன் சார். இனி ஒவ்வொரு நாளும் நாங்க படிக்கிற ஐக்யூவையும் சேர்த்து சேர்த்து தான் அந்த டெஸ்ட்ல போடுவோம், சரியா? அப்ப நீங்க என்ன செய்யணும் சொன்னா, அதே போல கணக்குகளை செய்து பாருங்க. ஒவ்வொரு நாளும் போடுறத செய்யுங்க பிள்ளைகள். அது எங்களுக்கு எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அந்த டெஸ்ட் செக் பண்றதுக்கு அப்படின்னு 2 மணித்தியாலம் பிடிக்கும். என்ன, அப்ப நாங்க மினக்கட்டு செய்யறத நீங்க செய்யா விட்டீங்கன்னு சொன்னா அதுல பிரயோசனமே இல்லை. அதால தயவு செய்யறத செய்யும் அந்த டெஸ்ட் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யுங்க, ஒவ்வொரு நாளும் படிங்க. சிங்களம் ஆங்கிலம் பாடல்கள் இப்ப 4ஆம் ஆண்டு பாடல்களை அடுத்த இதில் போடுவோம். ஏன்னா அப்ப ஆகவே நீங்க என்ன செய்யணும், அந்த டெஸ்ட்களை மேக்ஸிமம் செய்யுங்க, சரியா? ரைட், ஓகே, சரி, ஓகே, ரைட். 8ஆவது என்ன, 8ஆவதா 9ஆவது என்ன?
எட்டாவது சார் எட்டாவது நேத்து கிளாஸ் நடக்காத அப்படி வேண்டி எட்டாவது ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் நான் பார்க்கணும் ஏன் நேத்து கிளாஸ் நடக்கல சார் அந்த ஈவினிங் கிளாஸ் ஆ ரைட் ஓகே ஒரு நாள் ஒரு ஒரு விஷயத்தை படிச்சு கொள்ளுங்க. அதே போல அந்த எஸ்ஸாக்கள் அந்த வின்சன் ஸ்கூலாக்கள் இருக்கிறார்கள். 9 மணிக்கு இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணலாம், 10 மணிக்கு இதே டீச்சர் கிளாஸ்ல ஜாயின் பண்ணலாம். அப்ப உங்களுக்கு தொடர்ந்து அப்படியே ஸ்கூல் மாதிரி போய் கொண்டிருக்கும். அது நேற்று அங்கே ஜாயின் பண்ணல. சரி, எனக்கு ஐடி தெரியா? ஐடி நான் போட்டேன் குரூப்ல. நேற்று இருந்தாக்கள் யார் டீச்சர் கிளாஸ்ல? ரெண்டு பேராக்கள் இருந்தீங்க. இல்ல இல்ல இதுல இல்ல. ஓகே ரைட், கவனிச்சு கொள்ளுங்க. ஏதோ ஒரு விஷயம் பிரியோசனமா இருக்கு, இதோட படிக்க. ரைட் ஓகே, கவனிச்சு கொள்ளுங்க. சொல்லுங்க. பார்ட் 1 பார்ட் 2 கலந்ததாக இருக்கும். ஆகவே என்ன 40 கேள்வி வரும் அதுல. சார் நீங்க எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் என்னடா சார் நீங்க வந்த அந்த ஓவர் நாளும் மாதிரி அது வந்து குரூப்ல நீங்க போறீங்களா அல்லது வேற எங்கயும் போறீங்களா? என்ன மாதிரி விளங்கல? நீங்க வந்து அந்த தினசரி பறிச்சு இந்த போற நீங்க இல்லோ? ஆமா. அது வந்து எங்க போற நீங்க? அந்த ஆன்லைன் குரூப்ல போறனா? ஆ ஓகே. உங்கட புலமேயத்துல நீ ஃபர்ஸ்ட் ஆ போறனா? சார் அந்த புலமேகம் அந்த குரூப்ல நான் இல்ல பண்ணி விடுவீங்களா? ஆ ரைட், அப்படி இல்லாதாக சொல்லுங்க. நான் இப்ப கிளாஸ் முடிய கிளியர் பண்ணி விடுறனா? சார் இல்ல சார், அட் பண்ணி விடுங்க. ஆ ரைட் ஓகே. சார் இது மூண்டு சார் எனக்கு மேட் இல்ல சார். சரி நீங்க சார் அட்டாவல முதலாவதுக்கு நான் சொல்லலாம். ஸ்கூல் குரூப்ல இருக்கீங்க அனே, அதால மால செய்யல சரியா? சார் நான் வந்து முதலாவது பக்கத்துக்கு செல்லவா சார்? நீங்க ஆர்டர் சொல்லி விடுங்களே. ரைட், வெயிட் பண்ணுங்க பாப்பம். நீங்க எப்படி ரெடியான பிறகு நானும் முன்ன சொல்லாமட்டா சரியில்லை. ஆனா வடிவ விளக்கத்தோட சொல்லணுமா இல்லடி நான் ஸ்டாப் பண்ணுவனா? ஓகே சார். ரைட் இது ஒரு நீல கலர்ல உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு நினைக்கிறேன். ரைட், முதல் பேஜ் சிம்லா சொல்லுங்க. முதலாம் இரண்டாம் வினாக்களில் தொடக்கத்தில் சிம்லா வெயிட் பண்ணுங்க. முதலாவது பேஜ் வந்து சிம்லா, இரண்டாவது பேஜ் கேசிகா, மூன்றாவது அஞ்சலிகா, நாலாவது பவிஷ்ணா சரியா? அதுக்குள்ள நீங்க மாறி 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 சொல்லலாமா? ஓகே ஸ்டார்ட் பண்ணுங்க. முதலாம் இரண்டாம் வினாக்களில் தொடக்கத்தில் தரப்பட்டுள்ள உருவை ஒத்த உருவை தெரிவு செய்க. சார் முதலாவது ஒரு மரம் ஒன்று தந்திருக்காங்க சார், அது மாதிரி ஒத்த உரு கேக்குறாங்க சார். அப்ப வந்து முதலாவது உடைய பார்த்தோம்னா சார் கூடுதலா ஒன்று அந்த பீக் பீக் மாதிரி ஒரு துண்டு வந்திருக்கு சார். அடுத்த ரெண்டாவது வந்து அப்படியே இருக்கு சார் எல்லாமே. மூன்றாவதுல பார்த்தோம்னா சார் சைடுல ஒரு பீக் ஒன்று கூடுதலா வந்திருக்கு சார். ரைட் ஓகே, அவே ரெண்டாவது விட சரியா? எஸ் சார்.
அடுத்தது வந்து சார் ஒரு பால் ஒன்று தந்திருக்காங்க. முதலாவது விடையை பார்த்தோம்னா சார் அதே ஒத்த உருவா இருக்கு சார். ரெண்டாவது விடையில வந்து சார் அருகோணி இருக்கு சார் அந்த நடுவுல. மூன்றாவதுலயும் அதுல அருகோணி தான் சார் இருக்கு. அதனால முதலாவது விட முதலாவதுல நடுவுல இங்க ஒடி இருக்குதா? வெரி குட் மார்க். அடுத்து சிம்லா. மூன்றாம் நான்காம் வினாக்களில் ஓர் உரு ஏனைய இரு உருக்களில் இருந்து வேறுபடுகின்றது. வேறுபடும் உருவை தெளிவு செய்ய கேட்டிருக்கு சார். அப்ப வந்து அதுல பசு இருக்கு சார், பழுத்துல இருக்கு சார், ஆனா ரெண்டாவதுல பெல் இல்ல சார். எஸ் ஓகே வெரி குட். அடுத்தது அதனால ரெண்டாவது விடை சார். அதுல வந்து நாலாவது கேள்வியில சார் டால்ஸ் வந்திருக்காங்க சார். ரெண்டாவதுல சார் அந்த பிளாக் கலர கலர் அடிச்சிருக்காங்க சார். ரெண்டாவது விடை சார் அப்ப. வெரி குட் சிம்லா கட்டிகாரி. ரெண்டாவது பேஜ் கேசி அவங்க கஷ்டப்பட்டா மட்டும் நீங்க கதைங்க மேலா. ஓகே வினாக்களில் காட்டப்பட்டுள்ள எண்கோலங்களை அவதானித்து வெற்றிடத்திற்கு பொருத்தமான பெருமானத்தை தெரிவு செய்க. முதலாவது எண்கோலம் அப்படி வருதுன்னா 6/4/24, அடுத்த 3/5/18, அப்புறம் 21. ஸ்வேதா நிப்பாட்டுங்க மேல் கேசிக்கா. ஸ்வேதா என்ன சொல்லுங்க? 21 ரைட் சொல்லுங்க மேல். ஓகே தயோமிக்கு இது விளங்கிட்டு எண்கோலம் விளங்கிட்டுதா? ஓம் சார். 6, 4, 21, 6, 3, 18, 3, 21, 22, 24, 7, 9, 10, 9, 10, 9, 10, 9, 10, 9, 10, 9, 10, 9, 10, 9, 10, 9, 10, 9, 10, 9, 10, 9, 10, 9, 10, 9, 10, 9, 10, 9, 10, 9, 10, 9, 10, 9, 10, 9, 10, 9, 10, 9, 10, 9, 10, 9, 10, 9, 10, 9, 10, 9, 10, 9, 10, 9, 10, 9, 10, 9, 10, 9, 10, 9, 10, 9, 10, 9, 10, 9, 10, 9, 10, 9, 10, 9, 10, 9, 10, 9, 10, 9, 10, 9, 10, 9, 10, 9, 10, 9, 10, 9, 10, 9, 10, 9, 10, 9, 10, 9, 10, 9, 10, 9, 10, 9, 10, 9, 10, 9, 10, 9, 10, 9, 10
போகுது. ஆகவே அதுக்கு என்ன எங்களுக்கு தெரியும், ஆறோட அஞ்ச கூட்டினா பதினொன்று, பதினொன்றோட ஆறு கூட்டினா பதினேழு, பதினேழோட ஏழை கூட்டினா இருபத்தி நான்கு, இருபத்தி நான்கோட ஏழை எட்ட கூட்டினா அப்படி என்று சொல்லி அது கூடி போகுது. வெரி குட். தரப்பட்டுள்ள கணித செய்கையில் கூட்டின் உள்ளே உள்ள பெருமானத்திற்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய விடையை தெரிவு செய்க. இதுல ஆறு நாலுன்னு போட்டிருக்காங்க, அப்ப ஆறு நாலு இருபத்தி நாலு, இருபத்தி நாலு என்னென்ன எண்களை பெருக்கின வரும் பார்த்தோம்னா இருபத்தி நாலு வரும். அதாவது இந்த ஆறும் நாலும் என்று சொல்லி இருக்கிறது, ஆறு நாலு இருபத்தி நாலு. ஆகவே அந்த கட்டத்துல இருக்கிறது இந்த விடையாக இருக்கிற எந்த கட்டங்களை பெருக்கினால் வரும் என்று சொல்லி பாருங்க. முதலாவது பெருக்குனா எட்டு மூன்று இருபத்தி நாலு வரும், ரெண்டாவது பெருக்குனா ஏழு ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு வரும், இதை பெருக்கணும் என்று சொன்னா முப்பது வரும். ஆகவே சரியான விடை முதலாவதாக இருக்கும். ரைட், அடுத்தது இந்த உருக்களும் ஒவ்வொரு பாட்டால விளங்கப்படுத்துறது முக்கியம் இல்ல, விளங்கி எடுக்கிறதுதான் முக்கியம். அதை நீங்க நினைச்சு கொள்ளுங்க, யார் விளங்கப்படுத்தினாலும் சரி எங்களுக்கு அந்த கணக்கு விளங்குதான் சொல்றதான் முக்கியத்துவம். அது விளங்கலன்னா சார் எனக்கு அது விளங்கல ஒரு ரிப்பீட் பண்ணுங்கன்னு சொன்னா நான் சொல்லி தருவேன். ஏன் உங்களை சொல்ல விடுறதுன்னா நாளைக்கு பேப்பர் செய்ய போறது எல்லாம் நீங்க தான், உங்களுக்கு எப்படி அதுல ஐடியா வருதுன்னு சொல்லி பாக்குறதுக்கு தான் உங்களை விடுறது. நான் வடிவா உங்களுக்கு சொல்லி தருவேன். சரியா கேசிக்கா சொல்லுங்க. ஸ்வேதா சொல்லுங்க. ஆறாவது கேள்வி எப்படி என்று சொன்னா கவனிச்சு கொள்ளுங்க, நான் என்ன சொல்லி விளங்கப்படுத்தேன் சொல்லுங்க சுவேதா. நான் என்ன சொல்லி விளங்கப்படுத்தேன் சுவேதா சொல்லுங்க பாப்ப. சுவேதா கதைக்கலாம்,
அதுல நான் கதைக்கக்குள்ள முதல்ல ஸ்கிரீனை பாருங்க, கதைக்கிற வாய்ஸ கேளுங்க, அப்பதான் விளங்கும். அங்க இங்க பார்த்து திருந்து போட்டு திருப்பி பார்த்து போட்டு விளங்கலன்னு சொன்ன உடனே செய்யலாம். ரைட், கவனிங்க. ஆறோட அஞ்சு கூடுது, கூட்டணம் என்று சொன்னா பதினொன்று, பதினொன்றோட ஆறை கூட்டணம் என்று சொன்னா பதினேழு, பதினேழோட ஏழை கூட்டணம் என்று சொன்னா இருபத்தி நாலு, இருபத்தி நாலோட எட்டை கூட்டணம் என்று சொன்னா முப்பத்தி ரெண்டு, முப்பத்தி ரெண்டோட ஒன்பதை கூட்டணம் என்றா நாற்பத்தொன்று, நாற்பத்தொன்னோட பத்தை கூட்டணம் என்று சொன்னா ஐம்பத்தொன்று. ஆகவே ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து என்று சொல்லி கூடி கூட்டி கூட்டும் கூட்டி கூடி செல்லுது. ஸ்வேதா கூட்டும் போது கிடைக்கும் விடை என்று கற்றுக்காங்க. முன்னூறு அரைவாசி வந்து நூத்தி ஐம்பது, நூத்தி ஐம்பதோட ஐம்பது கூட்டினா இருநூறு விடை. ரைட், ஓகே. கவனிச்சு கொள்ளுங்க, முன்னூறின் அரைவாசி, முன்னூறு அரைவாசி நூற்றி ஐம்பது, நூற்றி ஐம்பதோட ஐம்பதை கூட்டும் போது கிடைக்கிற விடை இருநூறாக இருக்கும். மூன்றாவது விடை சரி. அடுத்தது, கடிகாரத்தில் மணி முள்ளும் நிமிடம் உள்ளும் ஒன்றின் மீது ஒன்று அமையும் நேரம். இதுல பன்னிரண்டு மணிக்கு தான் சார் ஒன்றின் மீது ஒன்று அமையும். ரைட், வெரி குட். அடுத்தது, தரப்பட்ட வாக்கியத்தில் மிக சரியான கருத்துள்ள வாக்கியத்தை தெரிவு செய்க. முதலாவது விடை சார், குளக்கரையில் கொக்குகள். ஸ்டாப் பண்ணுங்க, சொல்லுங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், அந்த பத்தாவது கேள்வியில 6:30 அதே போல மூண்டே காலுக்குமா அப்படி அவங்க கட்டிருக்காங்க. ஒரே இடத்துல இருக்கிறது. ரைட், ஓகே. அடுத்து, நீளம் அளக்கும் அலகுகளின் இறங்கு வரிசையை காட்டும் விடை. கிலோமீட்டர், மீட்டர், சென்டிமீட்டர், மில்லி மீட்டர். இரண்டாவது விடை 11வதுக்கு குளக்கரையில் கொக்குகள் மீன் பிடித்தன. இதுல கவனிச்சு கொள்ளுங்க, எங்களுக்கு தெரியும் பத்து மில்லி மீட்டர் ஒரு சென்டிமீட்டர், நூறு சென்டிமீட்டர் ஒரு மீட்டர், ஆயிரம் மீட்டர் ஒரு கிலோமீட்டர். ஆகவே பத்து சென்டிமீட்டர் ஒரு சாரி பத்து மில்லி மீட்டர் ஒரு சென்டிமீட்டர் என்ன, நூறு சென்டிமீட்டர் ஒரு மீட்டர், ஆயிரம் மீட்டர் ஒரு கிலோமீட்டர். இறங்கு வரிசைப்படி பார்த்தோம் என்று சொன்னா ரெண்டாவது விடை சரி. அடுத்தது, இருபக்கமும் சமமாக உருக்கள் எழுத்துக்கள் உள்ள கூட்டத்தை தெரிவு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. முதலாவது விடையை நாங்க வெட்டி பார்த்தோம். ஒரு ஸ்டார் இருக்கு, ஒரு ஸ்டார் இருக்கு, ஸ்டார் இருக்கு, வட்டம் இருக்கு, வட்ட இங்கே சதுரம் இருக்கு. இரண்டாவது விட சரி, ஓகே. அடுத்தது, கயன்தடவு வீட்டிலிருந்து மேற்கு நோக்கி சிறு தூரம் சென்று பின் இடது கை பக்கம் திரும்பி சிறிது தூரம் சென்றான், பின்பு மீண்டும் இடது பக்கம் திரும்பி சென்று இறுதியில் வலது பக்கம் திரும்பி பாடசாலையை அடைந்தான். இப்போது கையை நிற்கும் திசை யாதென்று கேட்டிருக்காங்க சார். அப்ப நாங்க கீறி பார்த்தோம்னா உங்களுக்கு விட தெற்கு திசை சார். கயன்ற வீடு தான் வைங்க, கயன்ற வீடு தான். அதுல இருந்து அவன் மேற்கு நோக்க திரு தூரம் செல்றான், அம்புக்குரிய போடுங்க. அதிலிருந்து இடது கை பக்கம் என்று சொன்னா கீழ் நோக்கி வருவார். இடது கை பக்கம் திரும்பி சிறிது தூரம் சென்று மீண்டும் இடது கை பக்கம் திரும்பி சென்று பின்பு வலது கை பக்கம் என்று சொன்னா இப்படித்தான் அவன் படம் இருக்கு. அந்த வலது இடத்தை நான் உங்களுக்கு என்ன ஒரு அந்த திசையோட கனெக்ட் பண்ணி சொல்லித்தாரன், அப்ப உங்களுக்கு விளங்கும். சரி, இப்ப மேற்கு நோக்கி போற ஒருவர் திருப்பி தெற்குக்கு வந்தா அது இடம் சொல்லி, வடக்குக்கு போனா அது வேலை சொல்லி, அதை நான் பிற ஒரு தரம் தனிய சொல்லித்தாரன். சரியா, நேரத்தை விட்டுட்டு. ஆகவே அவர் எந்த திசையை நோக்கி நிற்கிறார் என்று சொன்னா தற்போது தெற்கு திசையை நோக்கி நிற்கிறார். நீங்க படம் கீறீங்கடா, இப்படி ஒரு படம் வேறு. ஒரே அளவு வேகமாக நடக்கக்கூடிய நான்கு பேரில் ஒருவர் இருபது நிமிடத்தில்
ஒரு கிலோமீட்டர் தூரம் நடந்தாராய் நான்கு பேரும் 20 நிமிடங்கள் சென்றிருக்கக்கூடிய தூரம் என்றா ஒரே அளவு வேகமாக நடக்கக்கூடிய நான்கு பேரண்டா அவங்க அந்த நான்கு பேரும் 20 நிமிடத்துல 1 கிலோமீட்டர் தான் சார் சென்றிருப்பாங்க. எஸ், நாலு பேரும் 1 நிமிடத்துல 1 கிலோமீட்டர் நடந்தா தான் ஒருவரும் 20 நிமிடத்துல 1 கிலோமீட்டர் நடப்பார். அதை மாறி கேட்டிருக்கிறாங்க உங்களுக்கு. நாலு பேர் ஒரே ஸ்பீட்ல நடக்கக்கூடியாக்கலாம். அதுல ஒரு ஆள் வந்து 20 நிமிஷத்துல 1 கிலோமீட்டர் நடந்தா ஏனைய மூன்று பேரும் அவரோட சேர்ந்து நடக்கிறார்கள். அவங்களும் 1 கிலோமீட்டர் தான் என்ன செய்திருப்பாங்க, நடந்திருப்பாங்க. வெரி குட் கட்டிக்கார். கேசிக்கா வெரி குட், நல்லா சொல்லி விளங்கப்படுத்தினீங்க கட்டிக்கார். ரைட், அடுத்தது மூன்றாவது பேஜ் யாருக்கு? எனக்கு சார். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க. அவசரப்பட தேவையில்லை அஞ்சலிக்கா. இப்ப ரசிகரன் சார் மாதிரி விளங்கப்படுத்தாம மெதுவா விளங்க, மெதுவா சும்மா கார் போற மாதிரி போறல. ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு டைம் பெருமதி அது 175ல இருந்து 110 அப்ப கழிப்பமெண்டா நம்மளுக்கு 65 விட வரும் சார். சோ மூண்டா விட வரும். வெரி குட் கட்டிகாரி. என்ன அதாவது 43 ஏழையும் 63 கூட்டிட்டு 175ல இருந்து கழிச்சம் என்று சொன்னா விடை 65 இருக்கு. இப்ப 65ம் 63ம் 47ம் கூட்டினாலும் 175 வரும். வெரி குட். ரைட், அடுத்தது அடுத்தாங்க சார். கமலி தனது தமிழ் பாட புத்தகத்தில் பக்கம் 15ல இருந்து பக்கம் 40 வரை வாசித்தார். ஏ அவள் வாசித்த பக்கங்களின் எண்ணிக்கை அண்டு இதுக்காக 15 இது 15ல இருந்து 40 வாசிச்சிருக்காவும் அப்ப 40ல இருந்து 15 கழிச்சமண்டா 25 வரும். ஓகே, 25 வரும் சார். அதோட நாம இந்த வாசிச்ச அந்த ஒன்றையும் கழிக்கிற வடிவம் அந்த கூட்டுவோம் சார். அந்த 15வது பக்கத்தை நாங்க கழிக்கிற படியினால இங்க கழிச்சு வார விடையோட உண்ட கூட்டணும் 26 விடை. வெரி குட் கட்டிகாரி. அடுத்தது நேற்று முன்தினம் சனிக்கிழமை எனின் நாளை மறைதினம் என்ன கிழமையாக மட்டும் கேட்டிருக்காங்க சார். அப்ப நேற்று முன்தினம் சனிக்கிழமை என்றால் நேற்று ஞாயிற்றுக்கிழமையா இருக்கும், இன்றைக்கு சிங்கக்கிழமையா இருக்கும், அப்ப நாளைக்கு செவ்வாய்க்கிழமையா இருக்கும், நாளை மறுதினம் கற்றுக்கிழமையா புதன்கிழமையா இருக்கும். ரைட், அல்லது இதுக்கு நாங்க என்ன செய்யலாம், இன்று நேற்று உங்களுக்கு சந்தேகம் பார்க்க இல்லாதார்கள், நேற்று முன்தினம் நாளை மறுதினம் என்று போடலாம். இதுல கேட்டிருக்கிறாங்க நேற்று முன்தினம் சனி என்றா நேற்று ஞாயிறா இருக்கும், இன்றைக்கு திங்களா இருக்கும், ஏன்னா நாளை செவ்வாயா இருக்கும், நாளை மறுதினம் புதன்கிழமையா இருக்கும் என்று சொல்லியும் நீங்க பார்த்துக் கொள்ளலாம். வெரி குட் மகள். ரைட், அடுத்தது 19,060 என்பதை இலக்கத்தில் எழுதினால் என்று கற்றுக்காங்க. அப்ப ரெண்டாவது வரும் சார். 19,000 முதலாவது பாருங்க, இல்லாட்டி இப்படியும் பார்க்கலாம். நாங்க லேசா எங்களுக்கு தெரியும் 19,060 ரெண்டாவது விடுதார் என்று சொல்லி இதுல 1060 தந்திருக்கிறாங்க. இதுல 1கள், 10கள், 100கள், 1000கள், 10000கள் பத்தொன்பதாயிரத்துல இந்த லட்சங்கள் அதாவது இத அடுத்ததுக்கு போகுது. ஆகவே இந்த விடை என்ன செய்யாது, வராது. அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டாவது விடை சரி. அடுத்தது பாடல் வரிகளை சரியாக ஒழுங்கமைக்கும் போது பெறப்படும் ஒழுங்குமுறை என்று சொல்றாங்க சார். இதுக்கு மூன்றாவது வரும் அப்படின்னா பி வந்து கடலின் அலைகள் வீட்டினை கரைத்திட்டாலும் பயமில்லை, உடனே புதிய வீட்டினை உவகையோடு கட்டுவோம் என்று வரும் சார். மூன்றாம் ஆண்டு பாடல் என்ன, ஆகவே மூன்றாவது விடை சரி. இதுல கவனிச்சு கொள்ளுங்க வடிவா. நான் சொல்லுங்க அஞ்சலிகா. கொஞ்சம் பொறுங்க மாள், யாரோ சொல்லுங்க மாள். என்னம்மா திருப்பி சொல்லுங்க. சரி அஞ்சலிகா ஸ்டார்ட் பண்ணுங்க. பின்வரும் தரவுகளை அவதானித்து 21ம் 22ம் வினாக்களுக்கு விடையை தெரிவு செய்கின்றாங்க சார். முதலாவது ஒரு புத்தகமும் பந்தும் தாராங்க, ரூபாய் 120ம். அடுத்தது ஒரு புத்தகமும் இருக்கும்
அவர் ஒரு சின்ன தீமையை செய்துட்டா அதைத்தான் பாக்கும். அது மாதிரிதான் நீங்க எழுந்திருக்கிறீங்க. எவ்வளவு பாடம் இருக்கு அதை பாக்காம இத்தனோண்டு கொசுவை பாக்குறீங்களே. தரவுகளை அவதானித்து 21-22 இனங்களுக்கு விடையை தெரிவு செய்க. முதலாவது சார் ஒரு புத்தகமும் பந்தம் தந்து ₹120 என்று தந்திருக்காங்க. இரண்டாவதுல ஒரு புத்தகமும் கிரிக்கெட் பேட்டும் தந்து ₹110 என்று தந்திருக்காங்க. அடுத்தது ஒரு கோலும் ஒரு தண்ணி போத்தலும் தந்து ₹140 என்று தந்திருக்காங்க. முதலாக வச்சிருக்காங்க சார் தண்ணி போத்தல் ஒன்றையும் விளையாது. முதலாவடை ₹80, இரண்டாவடை ₹60, மூன்றாவடை ₹70. சரி இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இது ரெண்டும் சமன் போட்டு தந்திருக்கிறாங்க. இது 120 தான். அப்ப சமன் சொன்னா இதை ரெண்டா பிரிச்சம் சொன்னா பந்தட விலை 60 புத்தகத்திட்ட விலையும் 60 புத்தகத்தின் நவில 60 என்று சொன்னா 110 60 கழிச்சம் என்று சொன்னா பெட் வந்து 50. அப்ப பந்து வந்து 60 என்று சொன்னா 140 60 கழிச்சம் பொட்டில் வந்து என்ன 80 இருக்கும். இப்ப தண்ணீர் போத்தல் ஒன்ற விலை எவ்வளவு என்று சொல்லி கேக்குறாங்க. விடை 80. குறிப்பிடப்பட்ட ஒவ்வொரு ஒரு புத்தகத்துல வில 60 60 கூட்டினா தானே இந்த டபுள் ரெண்டுக்கும் சமன் போட்டிருக்கிற படியினால நாங்க என்ன செய்யலாம் இந்த 120 வெயிட் பண்ணுங்க. ரெண்டால பிரிக்கம் சொன்னா இதான் கண்டுபிடிக்கணும். நாங்க இந்த பந்தும் 60 புத்தகமும் 60 கண்டுபிடிக்கணும். அதுக்கு பிறகுதான் நாங்க மற்றதுக்கு கணக்கு போகணும். ஏன் நாங்க 60 கொடுத்த நாங்க சொன்னா இங்க சமன் போட்டிருக்கிற படியா புத்தகத்தின் விலையும் பந்துட விலையும் சமம். ஆகவே 120 ரெண்டால பிரிச்சம் சொன்னா புத்தகமும் ₹60 பந்தும் ₹60. இப்ப நாங்க என்ன செய்யலாம். இப்ப 110 நாங்க 60 கழிச்சம் சொன்னா பெட் வந்து ₹50. அதே போல 140 60 கழிச்சம் ரிங் பொட்டில் வந்து ₹80. முதலாவது கேள்விக்குரிய விடை ₹80. மேற்குறிப்பிடப்பட்ட பொருட்களில் 1% வாங்கினால் செலுத்த வேண்டிய பணம் என்று சொல்லி கேட்கிறாங்க. 140 கூட்டுனா சாரி 140 என்ன ஒரு பெட்டர் இல்லை தானே 190 வேறு அப்படியா வெயிட் பண்ணுங்க. 60 அதான் சார் மேல நான் போர்த்தலுக்கு 60 வெயிட் பண்ணுங்க பாபம். இதுல என்னன்னு சொன்னா பந்து ₹60 தெரியும், புத்தகம் ₹60 சொல்லி தெரியும், பெட் வந்து ₹50 ரிங் பொட்டல் ஒன்று இருக்கல்லோ அது 80 என்று சொன்னா 0 என்ன 6 17 17 மட்டும் 25 250 அதுல என்ன சந்தேகம் தரிசிக்கா உங்களுக்கு சார் எனக்கு அந்த கேள்வி விளங்கல சார். ரைட் ஓகே வெரி குட் மார்க். சார் நான் ஒருக்க ரிபீட் பண்றேனே. சார் நான் விளங்கப்படுத்தவா? ஓகே வெயிட் பண்ணுங்க அஞ்சலிகா. இந்த தரவுகளை இல்ல இல்ல கேள்வி எல்லாம் வாசிக்க வேணாம். விட எப்படி காண்றது விட என்னன்னு சொல்லுங்க. எஸ் சார். இப்ப வந்து ஒரு புத்தகமும் சமன் போட்டு பந்தும் தந்திருக்காங்க ₹120 என்று. பிறகு புத்தகமும் ஒரு பெட்டடையும் விலை ₹110 என்று தந்திருக்காங்க. பந்து ஒன்று தண்ணீர் போத்தல் ஒன்று விலை ₹140 தந்திருக்காங்க சார். நீங்க என்ன கேள்வின்னு சொன்னா தண்ணீர் போத்தல் ஒன்றின் விலை யாதுன்னு கேட்கிறாங்க. அதுக்கு நம்ம இப்ப என்ன செய்யணும் என்று சொன்னா புத்தகத்துக்கு வந்து 60 போடணும் சார். அப்ப 60 120 60 கழிச்சம் என்று சொன்னா மீதி 60 வரும். எனவே பந்திட்ட விலை 60 இருக்கும். இரண்டாவதுல புத்தகம் தந்திருக்காங்க அதுல விலையும் 60 இருக்கும். இந்த மூன்றாவதுல வந்து
வந்து வந்திருக்காங்க. விரைவு வருவதாக இருக்கும். அப்ப நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா 110 இருந்து 60 கழிக்க வேண்டும். கழிக்க மாட்டா 50 வரும் சார் ஒரு பெட்டு ரவில. பிறகு வந்து 140 இருந்து 60 கழிக்க வேண்டாம் 80 வரும் சார் தண்ணீர் போத்தல் ரவில. எனவே தண்ணீர் போத்தல் ஒன்றின் விலை யாதென்று கேட்கிறாங்க 80 ரூபாய் வரும். மேற்குறிப்பட்ட பொருட்கள் ஒவ்வொன்றிலும் ஒரு பொருள் வீதம் வாங்கினால் செலுத்த வேண்டிய மொத்த பணம் எவ்வளவு என்று கேட்கிறாங்க சார். 60 அறுபதையும் 50 கூட்டணும். கூட்டணும் என்று சொன்னா 250 ரூபாய் மொத்த பணம் சார். ஓகே அஞ்சலிக்கு தொடர்ந்து செய்யலாம். ஸ்டார்ட் பண்ணுங்க சார். ரெண்டாவது ரவுல சார். என்ன ருத்த யார் சொல்லுங்க. ரெண்டாவது தடவுக்கு வந்து ரெண்டாவதையும் மூன்றாவதையும் கூட்டி விட்டா சரியா சார்? ரெண்டாவது அளவுல சார் புத்தம் மூன்ற வில வந்து 60 ரூபா அண்ட் 110 இருந்து 60 கழிக்கலாம் சார். சைவரை வெட்டி போட்டு கழிச்சா ஈஸியா இருக்கும் இல்ல? எஸ் அதை விட மூன்றாவது கழிக்கு நீங்க சிம்பிளா பாக்கலாம். அப்படி என்றா இங்க பாருங்க, ஒரு புத்தகம், ஒரு பேட், ஒரு பந்து, ஒரு இது, இது நாலு பொருளும் தான் இருக்கு. ஆகவே இதையும் இதையும் கூட்டி விட்டீங்க சொன்னாலும் விடவர் 110 140 கூட்டி விட்டா 250 என்று சொல்லி விடவர். ஓகே ஸ்டார்ட் பண்ணுங்க அஞ்சலிக்கு. மகளை விட எப்போதும் அம்மா வயதில் நிறையில் கூடியவர் என்று சொல்லிடாது. ஏன்னா கொஞ்ச காலத்துல பார்த்தா தாயோமி வெயிட் கூடிய ஆளா இருப்பா, அம்மா வெயிட் குறைஞ்ச ஆளா இருப்பா. என்ன அதால உயரமும் பாத்தீங்கன்னு சொன்னா என்ன அனிருதா வந்து கடகடன்னு வளர்ந்து அம்மா விட உயரமா போயிடுவார். சரி அதால உயரத்தையும் சொல்லிடலாது, ஆனா வயதுல எப்பவும் கூடுதலா தான் இருப்பான். ரைட் அடுத்தது முக்கோணங்களினதும் வட்டங்களினதும் எண்ணிக்கை முறையே கற்றுக்காங்க. இதுக்கு முதலாவுடை பெறும் சார் எப்படி என்றா இங்க நாங்க எண்ணி பார்த்தோம்டா மொத்தம் 10 சதுரங்கள் இருக்கு சார். அடுத்தது வந்து 5 முக்கோணங்கள் இருக்கு. 10 சதுரம் இருக்கு. ஓகே அடுத்து 15 வட்டங்கள் இருக்கு. ஆகவே முதலாவது விடை சரியேனா? ஆம் சார். ரைட் வெரி குட். கட்டிக்காரன் அடுத்தது. உருவில் நிழற்றப்படாத பகுதியை தசம எண்ணாக தருவதென்று சொல்லிருக்காங்க சார். மொத்தம் இதுல வந்து 10 சதுரங்கள் சேர்த்து இந்த ஒரு தந்திருக்காங்க. அப்ப மொத்தம் பார்ப்போம். நிழற்றப்படா வந்து 3 நம்ம கண்ணுக்கு ஃபுல்லா தெரியுது. இங்க 2 வந்து அரை அரையா இருக்கு. அதை சேர்த்தமெண்டா 1 வந்து ஃபுல்லா நிழற்றப்படாம நமக்கு கிடைக்கும். அப்ப இத வந்து மாத்தினமெண்டா தசமத்துல 0.4 என்று விட வரும் சார். வெரி குட். நிழற்றப்படாதது 0.4, நிழற்றப்பட்டது 0.6 இருக்கும். ஆகவே ரெண்டாவது விடை சரி. அடுத்தது. ஜனவரி 10 இருந்து பிப்ரவரி 10 வரை உள்ள நாட்களின் எண்ணிக்கை 3 அப்படி 32 நாட்கள் வரும் சார். ஜனவரி 10 இருந்து பிப்ரவரி 10 நாங்க என்ன செய்வோம், 31 இருந்து 10 கழிச்சிட்டு அதோடையும் ஒண்ட கூட்டுவோம். என்ன ஒன்று ஆகிய இதுல 2 அதோட ஒண்ட கூட்டணும் என்று சொன்னா ஜனவரில 22 நாட்களும் பிப்ரவரியில 10 நாட்களும் கூட்டி விட்டோம் என்று சொன்னா 32 நாட்கள். உருவில் காட்டப்பட்டுள்ள கோணம் செங்கோணம் சார். இது செங்கோணத்தை விட பெரிய கோணம் பிரிகோணமாயும் இல்ல, செங்கோணத்தை விட சிறிய கோணம் கூர்கோணமாயும் இல்ல, அதனால செங்கோணம் வரும். அடுத்தது. அடுத்த 1, 2, 3, 4, 5 ஆகியவற்றை முறையே ABCDE என ஆங்கில எழுத்துக்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. இதுல வந்து சார் DBAயையும் ACBயையும் கூட்டுற என்ன வரும் கேட்காங்க. இதுக்கு ரெண்டாவது வரும் சார் EEC. அப்படின்னா இங்க ஏ வந்து 1 இருக்கும், பி வந்து 2 இருக்கும், 2, 3, 3 இருக்கும் சார். இங்க வந்து அப்ப பின்னால இருந்து பார்த்தா இந்த 3வது வராது. அடுத்தது வந்து சார் பி வந்து 2 இருக்கும், சி வந்து 3 இருக்கும், 3, 2, 5. அப்ப முதலாவது இதை பார்ப்போம். 4 வந்து டி வந்து 4 இருக்கும், ஏ வந்து 1 இருக்கும், அஞ்சியா இப்ப 553 விட வரும். அதே இதை நம்ம இங்க ஆங்கிலத்துல பார்த்தோம்னா 2வது வரும் சார். ரைட் ஓகே. அடுத்தது. மேற்கு திசைக்கும் வடக்கு திசைக்கும் இடையில் வரும் திசைக்கு எதிர் திசை கேட்டிருக்காங்க சார். மேற்குக்கும் வடக்குக்கும் இது நடுவுல வர திசை வந்து வடமேற்கா இருக்கும், அதே எதிர் திசை வந்து தென்கிழக்கா இருக்கும் சார். 3வது வரும். வெரி குட் அஞ்சலிகா. கிளியரான விளக்கம் படிவா சொல்றீங்க, தொடர்ந்து படிங்க.
அடுத்த வருஷம் நாங்க ஒரு நல்ல ரிசல்ட் எடுக்கணும். ரைட், ஓகே. அடுத்து லாஸ்ட் பக்கம், கடைசி பக்கம் யாருக்கு தந்தது? எனக்கு சார். இல்ல நீங்க கொடுக்கல, மூன்றாவது பக்கத்துடனே பாட்டிட்டீங்க. ரைட், பவிஸ்னா சொல்லுங்க. எனக்கு தந்தானீங்க சார். ஆ பவிஸ்னா சொல்லுங்க. ஓகே, 30-32 மினாக்களுக்கு வெற்றிடத்துக்கு பொருத்தமான சொல்லை தெரிவு செய்க. மயங்கி தயங்கி நிற்காதே, மனதும் தளர்ந்து போகாதே, தளர்ந்து போகாதே, முயன்று முயன்று பார்த்தால் தான் முடிவில் முடிவில் வெற்றி முனைத்திடும். ஓகே, ஏடு படிக்கு யாவரும் கூடி வீடு கட்டினோம். ஓகே, அடுத்தது இரண்டு தூண்களுக்கு இடையிலான தூரம் 30 மீட்டர் ஆகும். அவ்வீதியில் 9 தூண்கள் உள்ளன. எனின் தூண்களுக்கு இடையிலான மொத்த தூரம் யாதென்று கேட்டிருக்காங்க சார். 9 தூண்கள் என்றா 8 இடைவெளி இருக்கும் சார். அப்ப 30-8 பெருக்கனா 240 வரும். அதாவது ரெண்டு தூண்களுக்கு இடையிலண்டா ஒரு இடைவெளி, அந்த ஒரு இடைவெளி தான் 30 என்று சொன்னா 9 தூண் என்று சொன்னா 8 இடைவெளி. ஆகவே 8×3=24, 240 மீட்டர் என்று சொல்லி நாங்க கண்டுபிடிக்க கூடியதா இருக்கு. ரைட், அடுத்தது சார். அடுத்தது எனக்கு விலங்கல்ல சார். அடியாரம் காட்டுற நேரத்தை பாருங்க பிள்ளைகள், 3:30. அந்த 3:30 ஒரு மணித்தியால 45 கூட்டட்டாம். 1:45 பிறகு என்ன டைம் என்று கேட்கிறாங்க. ஆகவே நான் கூட்டணும் என்று சொன்னா 75 கூட்டணும், முன்னெண்டா கழிக்கணும். சரியா, கூட்டணம் என்று சொன்னா 4 வரும். இதுல 60 கழிப்போம். கழிச்சம் என்று சொன்னா 5:15 என்று சொல்லி வரும். வெயிட் பண்ணுங்க, கடிகாரம் காட்டும் நேரத்தில் இருந்து 1:45 பின்னண்டுதான். என்ன செய்வீங்க, கூட்டுவீங்களா கழிப்பீங்களா? கூட்டணும் பின்னுக்கு. அதாவது இப்ப கடிகாரத்துல 3:30, 1:45 பின்னண்டா கூட்டோடும், முன்னண்டா கழிக்கோடும். பின்னண்டா இப்ப இனி வர போற நேரம். ஆகவே அதுல ஓபன் மார்க்ஸ் கொடுங்க, விட இல்ல. அடுத்தது சொல்றேன். மரங்கள் தென்னை தனை ஆகியவை அடங்கும் வரப்படம் எது என்று கேட்டிருக்காங்க. இரண்டாவது விடை வரும். அதாவது மரங்களுக்குள்ள அதுக்குள்ள வந்து தென்னை பனை என்று சொல்லி தனித்தனியாக அதுக்குள்ள வரும். ரைட், அடுத்தது வதனின் தன் மாமாவை பார்த்து கூறிய கூற்றுக்களில் தவறானது கேட்டிருக்காங்க. இதுக்கும் இரண்டாவது விடைதான் வரும் சார். ஓகே, அது எப்படி என்று சொன்னா கவனிச்சுக்கொள்ளுங்க. பதனி தன் மாமா, மாமான்னு சொல்றது ஒன்று வந்து எங்கட அம்மாட தம்பி அல்லது அண்ணாவா இருக்கும், இல்ல என்ன, அல்லது எங்கட அப்பாட தங்கச்சி கட்டி கணவனா இருக்கும். அப்ப இதுல முதலாவது சொல்றாங்க, இவர் என் தாயின் தம்பி, அது சரி. இவர் என் தந்தையின் தம்பி, தந்தையிட தம்பிய நான் சித்தப்பாண்டுதான் சொல்லுவோம். அடுத்தது இவர் என் தந்தையின் சகோதரியின், அப்பாட தங்கச்சிர கணவர நான் மாமா என்று சொல்லுவேன். ஏனென்றா அப்பாட தங்கச்ச நான் மாமி என்று கூப்பிடுவேன். ஆகவே அவரோட கணவர மாமா என்று சொல்லி கூப்பிடுவோம். ஆகவே இதுல தவறான கூற்று வந்து இரண்டாவது விடை சரி. அடுத்தது x, y பொருத்தமான எண்கள் முறையே. இதுக்கு முதலாவது விடை வரும் சார். எப்படி மேல் அப்படி என்றா சொல்லுங்க.
வீடுகள்ல இந்த உங்களோட ஒலிபரப்பு ஒலித்து கொண்டிருக்கிறது. சேர்ந்து படிக்கிறார்கள் இப்படி கத்துறன்னு சொல்றது எனக்கு அழகு இல்லை. பேர் சொல் நீங்க எல்லாரும் கட்டிக்காரர், அதான் அடுத்த பிரச்சனை. நான் எல்லாரையும் ஏன் மியூட் பண்றேன்டா, மியூட் பண்ணா நீங்க சந்தேகங்களை கேட்க மாட்டீங்க. இப்ப நர்த்தனா இருக்கிறாள், அவள் இப்ப அடுத்த வருஷம் சொல்ல அடிக்கி விடுவாள் ஒரு அடியோடு. அப்ப அதே போல பிரணவி எல்லாம் இருக்கிறாங்க, நிறைய பேர் விசாரிக்கா என்ன நீ நாட்டு சொல்லி அதை சொல்லி கொண்டே போகலாம், எல்லாரும் கட்டிக்காராக்கும் கரிசிக்கான். அப்ப அதால நீங்க ஒரு ஆள் சொல்றாள் விளக்கத்தோட கிளியரா சொல்லுங்க. நீங்க எல்லாரும் கட்டிக்காரன்னு நீங்க நினைச்சு கொள்ளுங்க, விட சொல்றாக்கள் மட்டும் கட்டிக்காரர் இல்ல. ரைட், ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க. முதலாவது பாக்ஸ்ல 28 பத்தையும் கழிச்சா 18 வரும். 28ல இருந்து 10 கழித்தால் 18 வரும். 39 கழித்தால் 12 கழிச்சா 27 வரும். கூட்டலுக்கு மறுதலை கழித்தல் தானே, கூட்டி வந்தா கழித்து வரும். சொல்லுங்க. இவங்க 52 தந்துட்டு அந்த ரெண்டு பாக்ஸ்லயும் எக்ஸும் வையும் போட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம விடையே வச்சு கண்டுபிடிக்கலாம். இப்ப நான் முதலாவது விடைய போட்டு பார்த்தனா, 58ல இருந்து 34 கழிச்சா 24 வரும். அப்ப அது அதுக்கு முதலாவது விடைதான். முதலாவது விடை சரி. இதுல கவனிச்சு சொல்லுங்க. நான் செகண்ட் பாக்ஸ்ல முதலாவது பேசிட்டா சொல்லலாமா? மேடம் எங்க போறீங்க? கிளாஸ் இதுக்கு தாண்டி முடியல, வெயிட் பண்ணுங்க. இன்னும் 40 எழுதியே இங்க முடியல, அதுக்குள்ள செகண்ட் பாட்டுக்கு பாஞ்சு போட்டுறாங்க. இதுல கவனிச்சு கொள்ளுங்க. இப்ப ஸ்ரீகணன் சொன்ன மாதிரி இப்ப நான் 28ல இருந்து 10 கழிச்சு 18 வார மாதிரி நாங்க மாறி பார்த்தோம் என்று சொன்னா 18ஓட 10 கூட்டினாலும் 28 வேறு. அதே போல 39ல இருந்து 12 கழிச்சு 27 வார மாதிரி 27ஓட 12 கூட்டினாலும் 39 வேறு. அதே போல அப்படியும் அது சரி. ஸ்ரீகணன் வெரி குட். ரைட், கட்டிக்காரன். ரைட், அடுத்தது சொல்லுங்க. மால் அடுத்தது முயற்சி என கருத்தை புலப்படாத பழமொழி எதாண்டு கேட்டிருக்காங்க? புலப்படுத்தாத அப்புறம் இதுக்கு மூன்றாவது விடதான் மேடம். அதாவது முயற்சி எனும் கருத்தை புலப்படுத்தாது, அழுத பிள்ளை பால் குடிக்கும் சரி, திரும்பூர கற்குளியும் சரி, சிறு திரும்பு பால் குத்துவதும் வராது. விடை மூன்றாவது சரி. அடுத்த அம்புக்குறி காட்டும் திசை வழியே நோக்கி தென்படும் விதம் இரண்டாவது. முதலாவது சார், அதுக்கு முதலாவது வராதா சார்? அடுத்தது எனின் அம்மாத்திரைகள் எத்தனை நாட்களில் போதுமானதென்று கேட்டிருக்காங்க. மூன்று வேளையும் மூன்று மாத்திரைண்டா, அப்ப 9 மாத்திரை அவர் ஒரு நாளைக்கு போடுவார். அப்ப 9 45 பிரிக்கோணம்9 ஆகவே ஏன்னா இப்ப 9 என்று சொன்னா 9 27 இருக்குது. இதுவும் பார்க்கலாம் அல்லது கவனிச்சு கொள்ளுங்க. இப்ப ஸ்ரீகணன் சொல்ற மாதிரி இதுல கனவளவனாக சொன்னா நீளம் தர அகலம் தர உயரம், நீளம் தர அகலம் நீளமும் மூன்றுதான், தர அகலமும் மூன்றுதான், தர உயரமும் மூன்றுதான்.
பத்து கொட்டி இருக்கு மீடியா. ரைட், ஓகே. அதாவது எல்லாம் சரி எடுத்தார்கள் பாப்போம். ரைட், வெரி குட். ரைட், 100 புள்ளி எடுத்தார்கள் அஞ்சலிகா, உதயகுமார். ரைட், உதயகுமார், மகிஷா, யேஸ்விகா, பவசாகரி, இசாரிகா, லீனா, லுக்ஸையா, கோசிக், கேசிகா, கம்சவாயினி, ஸ்வேதா, சயோன். ரைட் என்று சொல்லி ஒரு என்ன ஒரு பெரிய டீமே 100 புள்ளிகளை பெற்றிருக்கின்றது. டர்வர்சனா, ரைட். அதே போல தயோமிக்காவும் 100 புள்ளிகளை பெற்றிருக்கிறா. கட்டிக்காரி சாயித்தியா, ரைட். லுக்ஸியா பெயர் சொன்னா கையை விடுங்க. ரைட், இப்ப 91 பிள்ளை எடுத்து 98 மார்க்ஸ் எடுத்தாங்க. சாய்ந்தவி திருமாறன், சிம்லா, வெரி குட். வேற யாராவது? ரைட், வீடியோ இப்பதான் சில பேர் ஒன் பண்றாங்க. என்ன சொர்ணி, அப்படித்தானே? ரைட், ஓகே. சேசராக்கு எத்தனை மார்க்ஸ்? 90. ரைட், இனிந்தியா? 93. சாத்விகா? 95. ருத்ராங்கன்? கோசிக், அன்மியூட் பண்றார்கள், ஃபாஸ்டா விட சொல்லுங்களா. பேர் சொல்ல மாட்டேன், அன்மியூட் பண்றார்கள், சொல்லி சொல்லி விடையே சொல்லுங்க. சார், உனக்கு எத்தனை புள்ளிகள் சார்? உனக்கு எத்தனை புள்ளி? ஒண்டுக்கு 2.5 புள்ளியடா. 2.5 புள்ளியா சார்? எத்தனை புள்ள எடுத்துருக்கீங்க சார்? 5. அவர் சொல்லட்டும். இசாரிக்கு எத்தனை மார்க்ஸ்? 100 மார்க்ஸ் சார். 100 மார்க்ஸ், ஓகே. அஞ்சலிகா, எஸ்தர், 100 மார்க்ஸ் சார். பவிஷ்ணா, பவிஷ்ணாக்கு 98 மார்க்ஸ் சார். ஓகே. டான்சிகா, அவசாரி, நர்த்தனா, சேசராக்கு சரி. அனுஸ்மிகாக்கு எத்தனை மார்க்ஸ்? செகண்ட் பாட்ல முதலாவது வெச்சல நான் சொல்றேன் நீ. அனுஸ்மிகா, 100. ரைட், ஓகே. வேற யாராவது விட கேட்காதாக்கள்? யசிகா, லுக்ஸையா, 60 மார்க்ஸ். எத்தனை கூட பிள்ளை விட்டுருக்கிறா கிடக்குது? 16. 16 வேணாம். டினுசா,
93 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